ஹாய், இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு கொஞ்சம் முன்னாடி February 30, 2.1 நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கதை விளக்க விமர்சனம் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃபோட்டோவுக்கு பதிலாக வீடியோ கிளிப்பிங்ஸை வச்சு பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச பல படத்துடைய விமர்சனம் அதில் இருக்குது, அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். தவறாமல் கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹேய், அதெல்லாம் எப்போவோ பண்ணியாச்சு. நீ முதல்ல இந்த படத்துக்குள்ளே போகணும்னு சொன்னீங்கன்னா நேராக படத்துக்குள்ளே போனால் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை கொலை பண்ணுறக்காக தொடர்ந்துட்டு வரான். இருக்கிற எல்லாரும் தடுத்து நிறுத்தி
பையன்னு தெரிய வருது. யாருப்பா அந்த மொரப்பையன்னு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பந்தி போற இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லைட்டா சந்திச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அக்கா கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க, அதாவது நம்ம டேடி வீட்டுக்கு. ஏன்னா நம்ம டேடிக்கு ஓவர் சுகரு, சோ அந்த சுகருக்கு ஊசி போறது அந்த காயத்தை கிளீன் பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அக்கா கல்யாணத்தப்போ வரதட்சணையா குறிப்பிட்ட பணமும் நகையும் குடுக்கறேன்னு சொல்லிருப்பாங்க. அந்த நகையும் குடுக்கல. சொந்த வீடு இல்லாததுனால நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய அப்பாவும் நம்ம டேடியுடைய பழைய வீட்டுலதான் வாழ்ந்துட்டு வருவாங்க. அந்த வீட்டுக்கு வாடகையும் குடுக்கல, வரதட்சணையும் குடுக்கலன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இத கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கான வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணுனா எம்எல்ஏ உடைய பையன் வந்து கல்குவாரியுடைய கான்ட்ராக்ட் இந்த வருஷமும் தனக்கு தான் வேணும்னு சொல்லி நம்ம தாசில்தாரான டேடிய கேக்க, அப்போ நம்ம டேடியும் எம்எல்ஏ பையனுக்கு கொடுக்காம தாசில்தாரானா வேற யாருக்குங்க கொடுக்க போறேன்னு சொல்லி உறுதி கொடுக்கிறாரு. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு கான்ட்ராக்டருக்கு நம்ம டேடி மேலயும் எம்எல்ஏ பையன் மேலயும் பயங்கரமான கோபம். எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கே கான்ட்ராக்டர் கொடுத்தா நம்ம எல்லாம் எப்படிப்பா பொழைக்கிறதுன்னு சொல்லி ஊருக்குள்ள செவன் ஸ்டார் குரூப்னு ஒரு கும்பல்ங்க, எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்ட பார்த்தாலும் ஏழரை இழுத்துக்கிட்டே இருப்பானுங்க. சோ அவனுக்கு கால் பண்ணி அந்த கல்குவாரிய ஏழை ஊர்றப்ப ஏலத்துல போய் பிரச்சனை பண்ண சொல்ல நம்ம ஆளுகளும் அங்க போய் ஏழரை இழுக்கிறாங்க. ஏன்பா அப்படி எல்லாம் வந்து பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்ட நம்ம டேடிய ஓங்கி ஒரே அப்பு, தாசில்தாரியே அடிச்சாதான் நாங்க ஃபேமஸ் ஆவோம் சொல்லி. சோ இத தெரிஞ்சுகிட்ட நம்ம ஹீரோ மேல தாளத்தோட வந்து எங்க அப்பா வடிக்கணுங்கிற என் பல நாள் கனவை நீங்க நினைவேத்திட்டீங்க பாஸ். சோ அதுக்காக ஊரே பாக்குற வகையில ஒரு கோல்டு ரிங்க அவனுக்கு போட்டு தர்றாங்க. இத பார்த்த நம்ம டேடி பயங்கரமா கோவப்படுறாரு. ஹீரோவுக்கு வருமானம்னு பாத்தீங்கன்னா சுபகாரியமோ துக்க காரியமோ பந்தக்கால் நடுறதுல இருந்து பாட கட்டுற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு தான் சீரியல் செத்து எல்லாத்தையும் ஜமாக்கலம் பண்ற வகையில ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம கோயில் ரீதியான அறநிலைத்துறை டெண்டர்லயும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. சோ இத தெரிஞ்சுகிட்ட நம்ம டேடியும் அறநிலைத்துறை கேங்கு கிட்ட இந்த கோயில் டெண்டரை ஹீரோ கிட்ட கொடுக்காதீங்கிற மாதிரி ஒரு வத்தம் போட, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய ரெண்டாவது அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு கேன்டீனை ஏலத்துக்கு எடுத்து நடத்திட்டு வந்திருப்பாரு. சோ பசிக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டு காமெடியனும் சாப்பிடுறதுக்கு அங்க போன இலை போட்டதுக்கு அப்புறம் கூட அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க அண்ணன் நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுறாரு. ஆனா நம்மால அதை கேஷுவல எடுத்துக்கிட்டே கோயிலுக்கு வந்தா எம்எல்ஏவுடைய ஆட்கள் வேணும்னே வம்புலுக்கு அத்தனை பேரையும் தூக்கி போட்டு முடிச்சு எம்எல்ஏ முன்னாடியே போய் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஆளுகளையும் அடிச்சு தேவையில்லாம என்கிட்டயே ஏன் தகராற வளர்க்கறீங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு வராரு. அப்படியே கட் பண்ணுனா நேரா நம்ம ஹீரோவும் அப்பா வீட்டுக்கு முன்னாடியே போய் ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நான் வேண்டாதவனா போயிட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காரு. இத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் நேரா ஹீரோ கிட்ட வந்து வம்புலுத்து இனிமேல் என் மாமாவை யாரு பிரச்சனை பண்ணாலும் நான் கேப்பேன்னு சொல்லி டேடிக்கு ஆதரவா நின்னு நம்ம ஹீரோவை எதிர்க்கிறாங்க. இத பார்த்த நம்ம டேடிக்கு ஒரே குதூகலம், ஆஹா இந்த உலகத்துல நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூட ஒரு கேரக்டர் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் போத்த சவுண்ட் எல்லாத்தையுமே பெரிய மாமா தூரமா நின்னு பாத்துக்கிறாரு. என்னன்னா பெரிய மாமாவுக்கும் கல்யாணம் இல்ல, சின்ன மாமாவுக்கும் கல்யாணம் இல்ல. சோ நம்ம ஹீரோவும் இதே மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு பெரிய வீட்டுல யாருமே எதிர்த்து கேட்காம இருந்தப்ப நம்ம ஹீரோவையே எதிர்த்து கேட்கற தைரியம் ஹீரோயினுக்கு இருக்கங்காட்டி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாரு. சோ மாமா சொன்ன மாதிரி பேச்சு ஏது, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு ரூட் விடுறாரு. தண்ணிக்கேன் போட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினை வாண்டடா ஹீரோ வீட்டுக்கு வர வச்சு தன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி டிராமா எல்லாம் நடத்தி சில பல தில்லாலங்கடி காமெடி எல்லாம் பண்றாரு. சோ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வகையில நம்ம மாமாவே நேரா பொண்ணு கேட்டு போனா ஹீரோயினும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா டேடி வீட்டுல இருக்கிற அவங்க அக்காவுடைய வாழ்க்கை கெட்டு போயிருன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை ஹீரோயின் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டேடிக்கு பயங்கரமான சந்தோஷம். ஹீரோயின்னு நம்ம டேடி மனசுல நீங்காத இடம் பெற்றுறாங்க. சோ ஹீரோயினையே தன்னுடைய மூணாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளான் எல்லாம் கூட பண்றாரு. அப்படியே கட் பண்ணா டிரைவர் வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மூத்த அண்ணனுக்கு 8 லட்சம் ரூபாய் இருந்தா தான் எம்எல்ஏ வேலை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நேரா போய் 8 லட்சத்தை கொடுத்து அண்ணனுக்கு போஸ்டிங் கேட்க எம்எல்ஏ இருந்துகிட்டு வேற ஒரு ஏங்கிள் கார்னர் வைக்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஒரு இடம் இருக்கும், அவங்களோட பூர்வீக சொத்து. அந்த சொத்தை நம்ம டேடி பல வருஷமா அவர் பேர்ல எழுதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம மூத்த அண்ணனுக்கு மூணு பேரும் சைனும் போட்டுருவானுங்க. ஹீரோ மட்டும் சைன் போட மாத்தன்னு சொல்லி அந்த இடத்தை விக்காத மாதிரி பாத்துட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த சைனை போட்டா அவங்க அண்ணனுக்கு டிரைவர் வேலைன்னு சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோவும் அதுல சைன் போட்டுறாரு. அப்புறம் தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது, இது எல்லாமே டேடியுடைய பிளான். அண்ணனுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி இக்கு வச்சா தான் ஹீரோ சைன் போடுவாருன்னு சொல்லி டேடி தான் எம்எல்ஏவை வச்சு அந்த சைனை வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ உடைய பையனும் போன சீன்ல அடி வாங்கின எம்எல்ஏ உடைய அடியாட்களும் நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிச்சு அவமானமும் படுத்திடுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு எம்எல்ஏ வீட்டுக்கு தண்ணிக்கேன் போட வந்தப்ப பாத்துட்டு போய் ஹீரோயின் கிட்ட சொல்ல இவ்ளோ நல்லவராப்பா நம்ம ஹீரோன்ட்டு ஹீரோ மேல லைட்டா ஒரு கிரஷ் உண்டாகி ஹீரோவை அவங்க வீட்டுக்கு பந்தல் போடுற மாதிரி வர சொல்லி தன்னுடைய லவ் சொல்றாங்க. அப்போ ஒரு சூப்பரான பாத்த போட்டுக்கிட்டே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கப்ப பார்த்தோம்னா எம்எல்ஏ உடைய பையன்
பையனை சில பேரு எல்லா டெண்டரையும் எம்எல்ஏ உடைய பையனை எடுத்துக்கிறான்னு சொல்லி எம்எல்ஏ உடைய பையனை கொல்ல பார்க்க அங்க வந்த நம்ம ஹீரோவும் பர்சனலா எதையுமே எடுத்துக்காம அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு எம்எல்ஏ உடைய பையனையும் காப்பாத்துறாரு. காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பைக்ல தனியா போறதை யாரோ ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணி நம்ம டேடிக்கு காமிக்க அவரும் நம்ம ஹீரோயினை பயங்கரமா சத்தம் போட்டு அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கிற மூத்த அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தா 50,000 ரூபாய் பணமும் 50 சவரன் நகையும் போறதா பேசியிருப்பாங்க. சோ இப்போ கவர்மெண்ட் வேலை வந்துருச்சு, அந்த நகையும் வரதட்சணை எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்க வரதட்சணை கொடுக்கலன்னா அக்காவை வாலா வெட்டி ஆக்கிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சொல்லி மிரட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியாம தகச்சு நிக்கிறப்ப நம்ம பெரிய மாமா வந்து டேடி எவ்வளவு பெரிய கெட்டவர்னு சொல்ற வகையில ஒரு பிளாஷ்பேக ஓபன் பண்றாரு. என்னன்னா ஹீரோவுடைய அம்மாவுக்கு வரதட்சணை போடலன்னு சொல்லி வேணும்னே டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதே நேரத்துல ஊர்ல எல்லாருமே நம்ம டேடி உடைய பேச்சத்தான் கேட்கணும்னு அவர் நினைப்பாரு. ஆனா நம்ம பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் ஊர் நலனுக்காக இவர் சொன்ன எல்லாத்தையுமே கண்ண மூடிட்டு ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம டேடிக்கு இவங்க மேல கொஞ்சம் வருத்தமும் இருக்கும். அதே நேரத்துல டேடிக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அந்த தங்கச்சியும் நம்ம சின்ன மாமாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை தெரிஞ்ச நம்ம டேடி காசு இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அந்த தங்கச்சியும் அரளி வடைய அரைச்சு குடிச்சிட்டு என் மேல பாசம் இருந்தா சின்ன மாமாவுக்கு கட்டிவை, இல்லன்னா நான் சாகரன்னு சொல்ல வேற வழி இல்லாம ஊர் முன்னாடி எல்லாத்துக்குமே ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போற மாதிரி போயிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் வேணும்னே அந்த பொண்ணை துடி துடிச்சு சாக உத்தர்றாரு. அதே நேரத்துல நம்ம டேடிக்கு வீட்டுல வேலைக்காரங்களா இருந்தவங்களுடைய ஒரு தொடர்பு இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோயினுடைய அம்மா கண்டுபிடிச்சப்ப வேணும்னே அவங்கள அடிச்சு தடுக்க வந்த 3 பசங்களையும் மிரட்டி வச்சிடறாரு. ஆனா நம்ம விருமன் மட்டும் அம்மா வெளியே போறப்ப கூடவே வந்த கருப்புசாமி கோயில மனசு சரியில்லைன்னு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம பெரிய மாமா வீட்டுக்கும் போறாங்க. அப்போ நம்ம விருமன் மாமாவை பிடிக்குமான்னு கேட்க குட்டி பையனா இருந்த நம்ம விருமனும் மாமாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல யாருமே இல்லாதப்ப மாமா குழந்தைய பாத்துக்குவாருன்னு சொல்லி வீட்டுல நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இறந்துடுறாங்க. டெட் பாடிய கூட நம்ம டேடி பார்க்கவே வரல. கூடவே 4 பசங்களையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா அம்மாவுடைய சொத்தை ஈஸியா எழுதி வாங்கலான்னு ஒரு பிளான் போடுறாரு. ஆனா நம்ம விருமனும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நீ உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து விரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் சீன். சோ இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம பெரிய மாமாவோ தன்னுடைய தங்கச்சிக்கு ஏற்பட்ட நிலைமை ஹீரோயினுடைய அக்காவுக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு நீதி கேட்கிற வகையில ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. என்னன்னா வரதட்சணை கொடுக்கலன்னா அந்த மூத்த அண்ணனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நம்ம டேடி சொல்லியிருக்காரு. இதுக்கு எதிர்பார்த்தா அந்த பஞ்சாயத்து. ஆனா ஊர்க்காரனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேடிக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டு வரதட்சணை கொடுக்கலன்னா அந்த பொண்ணை பிரிச்சுட்டுருவாங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ ஸ்பாட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவும் அத்தனை பேத்தையும் கேவலமா கேட்காத வகையில ஓரளவுக்கு டீசெண்டா கேட்டு ஒய்ஃபோட பெருமையை பத்தி அவங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லி கூடவே எம்எல்ஏ 8 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டப்ப நம்ம டேடி 8 லட்சம் ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, ஃப்ரீயா கிடைச்சா கிடைக்குது இல்லன்னா அவன் வேலை செஞ்சுக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட் வேலையே வேண்டான்னு சொல்லி இருப்பாரு. சோ இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி இப்படி ஒரு அப்பா பேச்ச கேட்டு ஒய்ஃபை கழட்டி விடுறது எந்த ஒரு நியாயமே இல்லன்னு சொல்ல அந்த மூத்த அண்ணனும் அவங்க அப்பா பேச்ச மீறிக்கிட்டு ஹீரோயினுடைய அக்காவை கூட்டிட்டு அந்த சபையில இருந்து போக இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுடைய டேடிக்கு பயங்கரமா கோவம் வந்து ஹீரோவை அடிக்க வர நம்மளும் பதிலுக்கு கையில் இருக்கிற கத்தியை வச்சுட்டு அவரை குத்த வருவேன்னு சொல்றாரு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் எப்படியாச்சும் இவங்க சண்டையை நிறுத்தணும்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துறாங்க. நம்மளும் அப்படியே வாயடைச்சு போயிடுறாரு. இத்தனை நேரம் வாய்க்கிலேயே பேசினவங்க எல்லாம் வாய புலந்து நிக்கிறாங்க, இன்க்ளூடிங் நம்ம டேடி. சரி சரி வச்சகன்னு வாங்காம இதையே பார்க்காம போய் டீ இது சாப்பிட்டு வாங்கப்பாங்கிற வகையில ஒரு இன்டர்வல போடுறாங்க. சரின்னு நம்மளும் டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அழுத்திங்க. அப்போ நிறைய காமிக்கும், அதுல ஆல்ங்கர பட்டன் அழுத்தீங்கன்னா தான் நம்ம படம் போடுற வீடியோவை நீங்க கடை கடந்து பார்க்க முடியும். அதெல்லாம் பண்ணியாச்சு. பனிசித்த படத்தை போடுந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் குள்ள போன ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ டேடிய வெறுப்பேத்தறக்காகவே வாசல்ல உட்கார்ந்து சீட்டாட இதை பார்த்த டேடியும் கடுப்பாகி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ற வகையில கன் எடுத்து வந்து ஷூட் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ மேல படவே இல்ல. நம்மளும் வேணும்னே டேடிய வெறுப்பேத்த அடுத்த குண்டை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணுனா நம்ம ஹீரோவுடைய ரெண்டாவதான ஒரு கேன்டீனை லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருப்பாருன்னு சொன்னமில்ல, அந்த கேன்டீனுக்கு டெண்டர் விடவறாங்க. காசு கேட்டா டேடி தரவே மாட்டேன்றாரு. ஏன்னா இவனும் வெளியே போயிட்டானா என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழேயே இருக்கணும்னு நினைச்சுக்கிறாரு. சோ அண்ணனும் எல்லாருக்கிட்டையும் போய் கடன் கேக்குறாரு. ஆனா யாருமே டேடியுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாம கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ பணம் கொடுக்க முன் வராரு. நேரா நம்ம டேடி அதை கெடுத்துற வகையில 7-star கும்பல போய் உசுப்பேத்த அவனுகளும் ஏலத்துக்குள்ள பூந்து தாறு மாற ரேட்டை ஏத்திடுறானுங்க. சோ 15 லட்சம் வரைக்கும் நம்ம அண்ணனும் போராடி பாக்குறாரு. இவனுங்க ரேட் ஏத்திட்டே இருந்த காட்டி ஹீரோவும் இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அண்ணனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க ஒரு சிக்கல் என்னன்னா 7.5 கும்பல்ஸ் கையில 7 பைசா கூட இருக்காது. பீடிக்கே கையேந்தி பிச்சை கேட்கற நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனா அண்ணனுக்கு எதிர்ப்பா ஏலத்தை ஏத்துறேன்னு சொல்லி 100 லட்சமா பேசிட்டு வந்திருப்பானுங்க. இப்போ அந்த தொகையை கொடுத்து வாங்கலன்னா காது வரைக்கும் மீச வளர்த்திருக்கிற எல்லாத்தையும் காதுல கேட்க முடியாத அளவுக்கு திட்டுவாங்க. சோ அதுக்காகவே
பணத்தை ஏத்திக்கிட்டே இருக்கானுங்க, ஏலத்துடைய டைமும் முடிஞ்சு போயிருது. சோ நாளைக்கும் ஏலம் தொடரும். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம டேடி அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு டெண்டர் போக கூடாதுன்னு சொல்ல இந்த செவன் ஸ்டார் குரூப்பும் போட்டிக்கு வந்திருக்கிற எல்லாத்தையும் ஒரு ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை பின்தொடர்ந்து போனா அவரு கொஞ்சம் டாக்டிக்ஸா இந்த ஏழு பேரையும் ஒரு கோயிலுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறாரு. சோ அண்ணன் போஸ்ட்ல நம்ம அண்ணனுக்கு அந்த டெண்டர் கிடைக்குது. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டேடியும் நேரா வந்து அந்த ஏழரை கும்பலை பார்த்து நீங்க எல்லாம் ரவுடின்னு சொல்லிக்காதீங்கடான்னு கேவலமா கேட்டு வேட்டிக்கு பதிலா சேலையை கட்டிக்கிடாடேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா எப்பவும் போல நம்ம டேடிக்கு ஊசி போட நம்ம ஹீரோயின் வர அவங்களையும் பயங்கரமா திட்டி இதுக்கு மேல உறவே இல்லை, இங்க எல்லாம் வரக்கூடாது, வாடகை கொடுக்காம என்னுடைய பழைய வீட்லயும் இருக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஆளுகளும் ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலையும் ஒரு சாங்க போட்டு கட் பண்ணுனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவுட்டிங்கு ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. எக்ஸாக்டா அதே ஹோட்டல்ல நம்ம ஹீரோவுடைய மூணாவது அண்ணன் இல்ல, அவரு தன்னுடைய லவ்வரோட வேற இடம் கிடைக்காம நம்ம ஹீரோ டேபிள்லயே வந்து உட்கார்றாரு. விசாரிச்சா 4 வருஷம் லவ் ஆமா. எப்படியும் டேடி கிட்ட சொன்னா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. அதுக்காக நம்ம ஹீரோ ஒரு நுணுக்கமான பிளான கையாள்றாரு. என்னன்னா பப்ளிக்ல எல்லாரும் பாக்குற வகையில நடு ஹோட்டல்ல வச்சு நான் யார லவ் பண்ணா உனக்கு என்னடான்னு சொல்லி அந்த மூணாவது அண்ணனை ஹீரோவை பலார்னு ஒரு அப்புற சொல்ல ஹீரோவா அடிச்சுட்டாங்கிற சந்தோஷத்துல நம்மளும் சரின்னு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா பொண்ணு பார்த்தா நம்ம எம்எல்ஏ உடைய பொண்ணு. நேரா நம்ம டேடியும் எம்எல்ஏ கிட்ட பொண்ணு கேட்டு போறாரு. ஆனா சொந்த பையனுக்கே வேலை வாங்கி தரக்கு யோசிச்ச நீ என் பொண்ணை எப்படி சந்தோஷமா வச்சுப்பேன்னு கேள்வி கேட்டு எம்எல்ஏ நம்ம டேடியுடைய பையன் கத்தி ரிஜெக்ட் பண்றாரு. பட் தன்னை அடிச்சுட்டான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரவுடிங்க கிட்ட இருந்து எம்எல்ஏ உடைய பையனை காப்பாத்துன நம்ம ஹீரோவுடைய அண்ணங்கிறதுனால சொந்தத்துக்காக அவமானப்பட்டு அதுக்காக எத்தனை தியாக வேணாலும் செய்ய காத்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுக்காக மட்டுமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. சோ இதனாலயே நம்ம டேடிக்கு ஒரு நோஸ்கட். ஆக இந்த கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்ல ஓங்கூட யாரியா இருப்பான்னு சொல்லிட்டு மூணாவது அண்ணனும் நம்ம டேடியை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுல நம்ம டேடியும் அவங்களுடைய அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. கட் பண்ணுனா நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுடைய இடத்துக்கு பத்திரத்துல சைன் போட்டிருப்பாருல, அந்த சைன்லுடைய பத்திரத்தை வச்சு டேடியும் அவர் கூடவே சுத்துறவருக்கு பவர் கொடுக்க அவனுங்களும் இந்த வீட்டை ஃபுல்லா காலி பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறானுங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அண்ட் கேங் அவங்க அம்மாவுடைய வீட்டை காலி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம். இப்போ ஹீரோவுடைய அப்பாவை கொன்னுட்டா அவர் பவர் கொடுத்த அந்த இடம் பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கே சொந்தமாயிரும். சோ அதனால டேடியா அவருக்கே தெரியாம ஒரு இடத்துல கடத்தி வச்சிருக்காங்க. அதே இடத்துக்கு பந்தல் போறணும்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் வர வச்சு க்ளோஸ் பண்ண பாக்க நம்ம ஹீரோவும் அத்தனை பேருக்கும் முன்னாடி அடி வாங்குற மாதிரி அடி வாங்கி அத லைவ்ல டேடிக்கு வீடியோ கால் பண்ண அவரும் தன்னுடைய பையனை அடிக்கிறத பாக்கலாம்னு சொல்லி ரூம்ல இருந்து வெளியே வர நம்ம ஹீரோவுக்கு டேடி இங்கதான் இருக்காருன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம அடி வாங்கிட்டு அத்தனை பேர்த்தையும் தூக்கி அடிக்கிறாரு. இந்த பக்கம் பெரிய மாமாவையும் கொல்ற கால் அனுப்புறாங்க. சும்மாவா ஹீரோவுக்கே கத்து கொடுத்த குருவாச்சு வெளுத்திருத்தர்றாரு. சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுல டேடி புலம்பிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா கிட்னி ஃபெயிலியர்னு தெரிய வருது. நம்ம டேடியும் காசு கொடுத்தா ஏதோ கிட்னி கிடைக்கும் நினைச்சுக்கிறாரு. ஆனா டேடியுடைய ரத்த சொந்தத்துல யாரோ ஒருத்தங்க கொடுத்தா தான் தப்பிப்பாருன்னு தெரிய வர எல்லாருடைய பிளட்டையும் டெஸ்ட் எடுத்து பாத்துருல சின்ன மாமாவுடைய பிளட் தான் பொருந்தி போகுதுன்னு சொல்லி நம்ம சின்ன மாமா கிட்னியை தந்துடுறாரு. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அய்யனார் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கிறப்பெல்லாம் அய்யனார் கிட்ட போய் உட்கார்றது பிடிக்கும் இல்ல, அதுக்காக இவரும் அங்க போய் உட்கார்ந்துக்கிறாரு. இது தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் இருந்து எந்திரிச்சு நம்ம டேடியும் ஹீரோவை தேடி வீட்டுக்கு வர ஹீரோவை உயிரோட கொளுத்தணும்னு சொல்லி ஏழ்ர கேங்க அந்த வீட்டுக்கு நெருப்பு வைக்க தன்னுடைய ஒய்ஃப் அதாவது நம்ம ஹீரோவுடைய அம்மா எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி தானும் இறக்கணும், அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கணும்னு வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. ஸ்பாட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவும் அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுட்டு அப்பாவையும் காப்பாத்தி இத்தனை நாளா எனக்கு உங்களை பிடிக்காது, ஆனா அம்மாவுடைய வழியை இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களோ இன்னையிலிருந்து எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்லி எல்லாரும் ஒன்னு சேர்றாங்க. இந்த படமும் முடிஞ்சுதே. இப்படி அப்பா பையன் அண்ணன் தம்பி அண்ணி கொழுந்த மாமா மாப்பிள்ளன்னு எல்லா உறவுமே வேணும், அதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தப்பு இல்லைன்னு சொல்ற நம்ம விருமனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கணும் இல்ல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலோ நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதோட சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல பிடிச்ச சீட்ல புக் பண்ணி பார்த்து இந்த மொத்த படத்தையும் என்ஜாய்.